ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம். நைட்டு படுக்கும் போது நிம்மதியாக தூக்கம் வராது. அப்படி சில பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கும். உங்களுக்கு இந்த கதைங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் அந்த கதையை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுக்கிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுகிட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கப்படாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணோம். நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம். இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு, வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் திருடுறான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்தி போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்கறது? அதனால் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்போ தான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்ன உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னா? அந்த குரு நிமிந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்கிறது சரி, ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அதுக்கு குருவாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வந்தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குரு. எனக்கு ஞான தெளிவு வேணும், அதுக்கு உங்கள் உபதேசம் எனக்கு தேவைன்னா. உபதேசம் வேணும்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளவனா உன்னை தயார்படுத்திக்கணுமே என்னார். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலான்னார். அவ்வளவுதானே சரின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு வந்தான். அவன் அங்கே வந்து சேர்ந்த சமயத்தில் அந்த ஆசிரமத்தின் மண் தரையை ஒரு வேலைக்காரன் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மண் தரையிலிருந்து எழுந்த புழுதி அதிகமா இருந்தது. அது காத்துல கலந்தது.
சீடனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. ஒரே புழுதி மயம். சீடனுக்கு கோபம் வந்துட்டுது. அந்த வேலைக்காரன அடிக்கிறதுக்காக கைய வாங்கிட்டு போனான். அவன் ஓடி போய் குரு கிட்ட சொல்லிவிட்டான், குருவே உங்க உத்தரவுப்படிதான் நான் தரையை சுத்தம் பண்ணேன், ஆனா அந்த ஆள் என்ன அடிக்க வர்றான் அப்படின்னா. குரு பார்த்தார், அந்த சீடனை கூப்பிட்டார், இத பாருப்பா உன்னுடைய எண்ணங்கள்ல பாம்பு புகுந்துட்டுது, அதையெல்லாம் விரட்டி அடிச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு விட்டார். சீடன் யோசனை பண்ணான், சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்ற சமயத்தில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, குரு கட்டளைப்படி தரையை பெருக்கினான், அப்புறம் அந்த புழுதியை எடுத்து வேணும்னே அந்த சீடன் மேல தூவினான். அவ்வளவுதான், சீடனுக்கு மகாகவும் வந்துட்டுது. அந்த வேலைக்காரனை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு திட்டிவிட்டான். வேலைக்காரன் குரு கிட்ட ஓடனான், ஐயா அந்த ஆள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறான் அப்படின்னா. குரு பார்த்தார், ஓ அப்படியா அப்படின்னா, இந்த தடவை பாம்புகள் கிடையாது, இப்போ அவன் இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது நாய், அதை விரட்டி அடிச்சு விட்டு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவனை வரச்சொல், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சீடன் திரும்பி போயிட்டான், ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தான். இப்போ அவன் வர்றப்போ என்ன செய்யணுங்கிறத அந்த வேலைக்காரங்கிட்ட குரு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். அது பிரகாரமே அவன் பண்ணினான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கூட்டி பெருக்கின புழுதியை எல்லாம் ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி அந்த சீடன் தலையில் ஊற்றினான். இவ்வளவு செஞ்சும் இந்த தடவை அவனுக்கு கோபமே வரல, அதுக்கு பதிலாக அவனை பார்த்து நன்றின்னான். எதுக்கு நன்றி தெரியுமா, எதையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கும் குணத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியா இருந்ததுக்காக அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. இத கேள்விப்பட்ட உடனே அந்த குரு ஓடி வந்தார், இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டார், இனிமே நான் உனக்கு உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுதி உனக்கு வந்துட்டுதுன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு தகுதி நமக்கு தேவைப்படுது. சகிப்புத்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். இந்த காலத்துல ஒரு குரு, அவரை தேடி ஒருத்தன் வந்தான். குரு அவனை நிமிந்து பார்த்துட்டு சொன்னார், நீ முதல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாடினார். இவன் அவரை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், குருவே நான் உங்ககிட்ட வந்திருக்கிறதே சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தானே அப்படின்னு. நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தா என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி,
இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும். நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. அந்த ஆள் என்ன கண்ணா பண்ணான் திட்டி விட்டான் சார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கே அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார், போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை,
அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னேன். அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகாமந்தி, என்னால் எல்லாம் முடியும், முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும் அவ்வளோதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன், எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த 1000 பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுதிச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னது. ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னா. அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது.
அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கு மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது. நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள், நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போவாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஆசைப்படுறதில் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆசை தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். தேவைக்கு மீறிய ஆசைகள் இருக்கு பாருங்க, அது தேவையில்லை. இந்த கருத்தை வலியுறுத்தது மாதிரி ஒரு கதை உண்டு. தேவேந்திரனுக்கு திடீர்னு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்துதான். வீடுன்னா நாம் கட்டுற மாதிரி இல்லை, தேவேந்திரன் வீடுன்னா சும்மாவா, ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும், அது மாதிரி இந்த மூணு லோகத்திலையும் ஒரு அரண்மனை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லணும், இது அவனோட ஆசை. உடனே தேவ தச்சரான விஸ்வகர்மாவை கூப்பிட்டான், உத்தரவு போட்டான். விஸ்வகர்மா தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்றா சேர்த்துக்கிட்டார். படாத பாடுபட்டு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி முடித்தார். கட்டி முடிக்க 1000 வருஷம் ஆச்சு. தேவேந்திரன் வந்து பார்க்குறான், அவனுக்கு திருப்தி ஏற்படலை. என்னுடைய அந்தஸ்துக்கு இது ரொம்ப சாதாரணமான கட்டிடம், இதை விட இன்னும் பெருசாக கட்டு அப்படின்னா. தேவ தச்சர் திணறி போயிட்டார், அவரால் அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். நேராக நாரதர் காலில் போய் விழுந்தார். நீங்கள் தான் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னார். நாரதர் யோசனை பண்ணார், சரி கவலைப்படாதேன்னார். நேராக இந்திரன்கிட்ட போனார். இந்திரன் வந்து நாரதரை பார்த்த உடனே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அரண்மனையை காட்டினான். இது மாதிரி ஒரு அரண்மனையை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையாக கேட்டான். நான் பார்த்ததில்லை, ஆனால் என்னை விட வயசில் மூத்தவர் மகரிஷி லோமேசர், அவர் ஒரு வேளை பார்த்துருக்கிறாரா என்னமோ அப்படின்னார்.
உடனே அவரை மனசில் நினச்சி தியானம் பண்ணினார். அடுத்த கணம் லோமேஸ்வரர் அங்கே வந்தார். இடையில் ஒரு சின்ன துண்டு, கையில் ஒரு கமண்டலம், தலையில் ஒரு பாய், அவ்வளவு தான் அவர்கிட்ட இருந்தது. எதுக்காக தலையில் இந்த பாய் அப்படின்னு கேட்டான் இந்திரன். என்ன மாதிரி அற்ப ஆயுள் உள்ள ஒரு ஜீவன் தனியாக வீடு கட்டிக்கிட்டு திண்டாண்ணுமா, இந்த பாய் தான் ஒரு வீடு மாதிரி எனக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னார் அவர். என்னது உங்களுக்கு வந்து அவ்வளவு கொஞ்சமான ஆயுளா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டான் இந்திரன். ஆமாம், இதை பாரு, என்னுடைய மார்பில் ஒரு பொற்காசு அளவுக்கு ரோமம் உதிர்ந்துட்டுது. எப்போ என் உடம்பில் உள்ள எல்லா ரோமமும் உதிர்ந்துருமோ அப்போ என்னுடைய ஆயுள் முடியும் அப்படின்னார். எப்போ அந்த ரோமங்கள் பூரா உதிரும்னு கேட்டான் இவன். ஒரு பிரம்மா மறைஞ்சதும் ஒரு ரோமம் உதிரும். என் உடம்பில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பிரம்மாக்கள் தோன்றி அவங்க ஆயுள் முடியும் பொழுது என் உடம்பில் உள்ள ரோமங்கள் பூரா உதிரும் அப்படின்னார். அப்படின்னா ஒரு பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு காலம்னு கேட்டான். ஒரு பிரம்மாவுக்கு 100 தேவ வருஷம், ஒவ்வொரு தேவ வருஷத்துக்கும் 365 தேவ நாள், ஒவ்வொரு தேவ நாள்லேயும் ஒன்ன மாதிரி 14 இந்திரர்கள் தோன்றி மறைகிறாங்க அப்படின்னு மகரிஷி லோமேஸ்வரர் சொல்கிறார். இதை கேட்டதும் இந்திரன் ஆடி போயிட்டான். அவ்வளவு ஆயுள் உள்ள இவரே அற்ப ஆயுள்னு சொல்கிறார். நான் என்னுடைய ஆயுளை பெருசாக நினச்சிக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு நினச்சான். எனக்கு வீடு கட்டின வரைக்கும் போதும்னுட்டான். அதனால் நாமெல்லாம் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறது தான் நியாயம். ஆனால் அப்படியே நடந்துக்கிறோம். மனுஷன் வந்து கடவுளையே ஏமாற்றி காசி வாங்கிறதுக்குல ஆசைப்படுறான். ஒருத்தன் கடவுளை நினச்சி தவம் இருந்தான். கடவுள் நேரில் வந்தார். தேவலோகத்தில் ரூபாய்க்கெல்லாம் என்ன மதிப்புன்னு கேட்டான். அங்கெல்லாம் ரூபாய்ங்கிறது உங்கள் பணத்தில் 1 கோடி ரூபாய்க்கு சமம். அதாவது தேவலோகத்தில் 1 ரூபான்னா இங்கே 1 கோடி ரூபா. அது மாதிரி எங்களுக்கு 1 நாள்ங்கிறது உங்கள் கணக்கில் 1 கோடி வருஷத்துக்கு சமம் அப்படின்னார் கடவுள். அப்படின்னா எனக்கு நீங்கள் அதிகமாக எதுவும் தர வேணாம், உங்கள் கணக்குப்படி ஒரே 1 ரூபா கொடுங்க அது போதும்னா இவன் ரொம்ப சாமர்த்தியமாக. கடவுள் யோசனை பண்ணார். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, 1 ரூபா தானே கேட்குற, கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ வரும்பொழுது நான் எடுத்துக்கிட்டு வரல, எங்கள் கணக்குப்படியே 1 நாள் பொறுத்துக்க, பணத்தோடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போயிட்டார். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களை எல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களை எல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னன்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம். அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுகிட்டு வந்து பாருங்கள். அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக
பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான் அவர். எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின் பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்கள குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர். இந்த காலத்துக்குள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்கறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு 2 காரியம் அதுக்கு. இப்படி 2 காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியா நடந்துக்கிறோம்? அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், 2 வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்கடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது 2 சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமையானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க,
எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க. அந்த ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில் வந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது. அப்போ தான் அது தன்னோட நிழலை கவனித்து பார்த்தது. பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது. காலை நேரத்தில் நிழல் அப்படி தானே இருக்கும். ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல. தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஆஹா, நாம் இவ்வளவு பெருசாவாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது. உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது எங்கே கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. மத்தியானம் 12 மணி ஆயிட்டுது. பசியோடு அலையுது. இப்போ தன்னோட நிழலை பார்த்தது. அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும், அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது. உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா, காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழிச்சு போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது. அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது. அதுக்கு பயமாக போயிடுது. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க, இப்போ என்ன செய்கிறது, இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும், அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டுடலாமே அப்படின்னு நினச்சி தான். நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு ஏற்படுகிற தன் முனைப்பு இருக்கு பாருங்க, ஈகோ, அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா. அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால ஏதும் பிரச்சனை வராதான். தன் முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ளே உண்டாகுது. இது இயற்கையானது, அதனால் இது மேலே பற்று வைக்கக்கூடாது. அப்படி வைக்க ஆரம்பிச்சுட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மக்கிட்ட தங்கிக்கும். நம்ம நிழல் எப்படின்னு பாருங்கள், நாம் நடக்கும்பொழுது நம்ம பின்னாடியே வரும். தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க. நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாகிறது இல்லை. ஆனால் அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் எதுலேயும் வெற்றி காண முடியாது. நிழலோட சண்டை போடக்கூடாது. அது மாதிரி தன் முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை. இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி. நாம் வந்து நிழல் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற தன் முனைப்பு ஒரு நிழல். நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்கள், அங்கே தான் சிக்கலே ஆரம்பம். இப்போது நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிழல் வந்து தரையில் விழுது. யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம் ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும். அது நிழல் தாங்கிறது. அவர் உங்கள் மேலே நடக்கலை, உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார். அது மாதிரி உங்கள் தன் முனைப்பின் மேலே யாராவது நடந்தால் உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. காரணம், நாமளும் நம்ம தன் முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை. தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கை. நிழலை வந்து உங்கள் முன்னாடி வைக்க வேணாம், அது உங்கள் பின்னாடியே இருக்கட்டும். நிழலின் நிழலாகி விடாதீர்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இதுதான் சான்றோர் சிந்தனை. ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல். ஒருத்தர் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரித்தார், ஏன் சார் நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னார் அவர். அப்படின்னா வேற ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவும் இல்லைங்க என்னார். சரி, பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவர். அப்புறம் எதுக்கடா என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, எடுறா காலை அப்படின்னாராம் இவர். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபநிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மம் ஆகிறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆகிறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேற நாம் வேற, அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆக மாட்டான். ஆனால் பிரம்மம் வேற நாம் வேற இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன்
அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாதனால தான் அதை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறான். கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேற விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான். எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான். ஐயோ, 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி, நீ இரு, நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான். அவனும் தன்னை விட்டுட்டு என்றான். 9 தான் வருது. எல்லாரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார். என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆளை 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி, அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார், வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர், நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை, நாம தான் அது. நாம் தான் நம்மளை வேறு எங்கேயோ தேடிகிட்ருக்கிறோம். நாம் எங்கேயோ தேடிகிட்ருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம் தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டுருக்குறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம். சரி, நாங்கள் கொண்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபா வீதமாக மொத்தம் 10 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது, புடி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான், வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னா. ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வழக்கு, ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது. நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமேல் நான் என்ன செய்கிறது, நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணார், அப்புறம் விசாரித்து முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டுனால் ஏற்பட்ட இழப்பு சரியாக போகட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சான். அப்பாக்கிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்கிறான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் 1 வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம், அதில் நிறைய விஷப்பாம்புகள்,
எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதிச்சு நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே, அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சறதுக்கு முன் வரல. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தினா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன், தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான். சரி உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்குறார். வேண்டாங்கிறான். சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா. ஒரு இளைஞன், வசதியான குடும்பம், அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழவே பிடிக்கல, எல்லாம் வெறுத்து போச்சு, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு குருவை தேடிட்டு போனான். அவர்கிட்ட தான் வந்த விவரத்தை சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்க சுவாமின்னு கேட்டான். அவர் பார்த்தார், சரி அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு, எவ்வளவு படிச்சிருக்கிற, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டார். சுவாமி நான் ஒழுங்கா படிக்கல, எதுவும் தெரியாது, ஆனா உன்னு கொஞ்சம் சதுரங்கம் ஆட தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். குரு கொஞ்சம் யோசனை பண்ணார். பக்கத்துல இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டார். அவங்கிட்ட ஒரு பேரை சொல்லி நீ உடனே போய் அந்த பிக்ஷுவை இங்க கூப்பிட்டுட்டு வா அப்படின்னார். வரும்பொழுது ஒரு சதுரங்க பலகையும் அதுல விளையாடுறதுக்கான காய்களையும் எடுத்துட்டு வா, அப்படியே நம்ம சீடர்கள் எல்லாரையும் இங்க வர சொல்லு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. சதுரங்க பலகையை கொண்டாந்து வச்சாங்க. அந்த பிக்ஷுவும் வந்து சேர்ந்தார். குரு முன்னாடி அடக்கமா நின்னார். குரு அவரை கிட்டத்துல கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சதுரங்கம் ஆடணும்னார். அந்த பிக்ஷுவுக்கு சதுரங்கம்னா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் மறுப்பு எதுவும் சொல்லல. குரு சொன்னார், பிக்ஷுவே நீர் என்னுடைய சீடர், என்னுடைய பேச்சை மறுக்காதவர், உம்முடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் அறிவேன், எனக்காக உயிரையும் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறீங்க, இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது, நீங்க இந்த இளைஞனோட சதுரங்கம் ஆடணும், தோத்து போனா இந்த வாளால தலையை சீவி விடுவேன், ஆனா இறந்தாலும் உமக்கு சொர்க்கம் நிச்சயம், நீங்கள் வெற்றி பெற்றுட்டா தோற்று போன இந்த இளைஞனின் தலையை சீவி விடுவேன், சரி இப்போ நீங்க ஆட ஆரம்பிக்கலாம்னார். ஆட்டம் ஆரம்பமாச்சு. அந்த பிக்ஷு முகத்துல சலனமே இல்ல, சாவை பத்தி கவலைப்பட்டதாவே தெரியல, எதுவும் புரியலன்னாலும் குருவின் கட்டளைங்கிறதுனால ஏதோ ஒரு காயை நகர்த்திட்டு இருந்தார். சுத்தி இருந்த சீடர்கள் முகத்துல திகில், பயம், பாவம், நம்ம பிக்ஷு நிலைமை இப்படி ஆயிட்டுதே அப்படிங்கிற கவலை. குரு கையில பெரிய வாள் பளபளப்பா தயாரா இருக்குது. பிக்ஷு காயை நகர்த்துறது ஆரம்பத்திலேயே ஆச்சரியமா தெரிஞ்சாலும் அவருக்கு சதுரங்கம் பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறது இளைஞனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு உற்சாகம் வந்துட்டது. சுறுசுறுப்பா காய்களை நகர்த்த ஆரம்பிச்சான். பிக்ஷு கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே வந்தார். சுத்தி இருக்கிற சீடர்கள் முகத்துல சொல்ல முடியாத வேதனை, இளைஞன் முகத்துல மகிழ்ச்சி. நிமிர்ந்து பார்த்தான் எதிரில இருந்த பிக்ஷுவை. அவர் முகத்தை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அந்த முகத்துலதான் எவ்வளவு சாந்தம், எவ்வளவு இனிமை, அவர் கண்கள்ல எவ்வளவு கருணை. இவர் சாகத்தான் வேணுமா, இளைஞன் யோசிக்க ஆரம்பிச்சான். நாம இறந்து போனா யாருக்கும் எந்த இழப்பும் இல்ல, வீணாகி போன தன்னுடைய வாழ்வும் சாவும் யாரையும் பாதிக்க போறதில்ல, ஆனா துறவியும் ஞானியுமான கருணை மிக்க இந்த பிக்ஷு இறந்தா அது எவ்வளவு பெரிய இழப்பு, அதுக்கு நாம காரணமா இருக்கிறதா அப்படின்னு நினைச்சு பார்த்தான் அந்த இளைஞன். உடனே கண்ணாமண்ணு விளையாட ஆரம்பிச்சுட்டான். அதாவது தான் தோத்து போகணுங்கிறதுக்காகவே. ஆட்டத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த குரு திடீர்னு சதுரங்க பலகையை கழுத்து தள்ளினார். காய்கள்லாம் செதறி போட்டுது, எல்லாரும் தகைச்சு போட்டாங்க. யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லைன்னு அறிவிக்கிறேன். குரு தம்பி, உன்னுடைய மன ஒருமைப்பாட்டை கவனிச்சேன், முழுமையா ஆட்டத்துல மூழ்கி போனதையும் பார்த்தேன், கடைசியில உயிர் தியாகம் பண்ண முடிவெடுத்து தாறுமாற ஆட ஆரம்பிச்சதையும் கவனிச்சேன். வாழ்க்கை என்னங்கறதும் எந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கைங்கிறதும் உனக்கு புரிஞ்சுட்டு இப்ப இங்க அதை நீ கத்துக்கிட்ட, உன்னுடைய மனம் பக்குவ நிலை அடைஞ்சுட்டுது, தியாகம் உன்னுடைய இதயத்துல குடி வந்துட்டுது, அது எங்க இருந்தாலும் நல்லதுதான், உனக்குள்ள இருந்துதான் அந்த தியாகம் வந்திருக்கு, அதை நீ வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்ட, நீ இனிமே கொஞ்ச காலம் இங்கேயே இருந்துட்டு போகலாம், உன்னுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வா மாறும் அப்படின்னு சொல்லி அந்த குரு ஆசீர்வாதம் பண்ணார். இந்த காலத்திலயும் ஒருத்தர் அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே சதுரங்கம் ஆட ஆரம்பிச்சார், அப்புறம் சீட்டாட ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்த்த நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க சீட்டாட ஆரம்பிச்ச பிறகு வாழ்க்கை பயனுள்ளதா ஆச்சா அப்படின்னு கேட்டார். ஆச்சுன்னார் அவர். யாருக்கு, உங்களுக்கான்னு கேட்டார். இல்லைங்க, நான் யாரோட ஆடுனோ அவருக்கு வாழ்க்கை பயனுள்ளதா ஆச்சு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாராம். அதனால வாழ்க்கைங்கிறது ரொம்ப நுட்பமான ஒன்று, அந்த நுட்பமான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மனிதர்களுடைய கடமை. ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார்.
என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த குரு விவரமாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் போகலாம், போய் தோட்டம் அமைக்கலாம், அதுதான் உங்களுக்கு பரிசே. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் இங்கே என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்கே செயல்முறையில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார். குருகிட்டேருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கலை, எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை, அதது அந்தந்த இடத்துல ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டுது. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ எப்படி இருக்கிறாரே அப்படின்னு. மெதுவாக குருக்கிட்ட போய் எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நாம் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாமல் இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது, இதில் பாடல் இல்லை, ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையாக தெரியுதேன்னாராம்.
மன்னர் இப்போதான் யோசனை பண்ணார். கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்லை, மரத்தில் இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்போ அந்த தோட்டம் அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில் எடுத்துக்கிட்டார், தோட்டத்தை விட்டு வெளியில் போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளையெல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லையும் அதை வீசினார். உடனே காற்று அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்கே சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம். ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்போ உயிர் வந்துட்டுது. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சுது, மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறவி ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும், இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில், பொன்னான காற்று, தி கோல்டன் விண்டு அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது, எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய். அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானதில்லை, தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வது தான். அதுக்கப்புறம் நாம் வந்து பொன்னிற காற்றில் ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்கிறது. என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன், செடிகள்லாம் செழிப்பாக வளரணும்னா வேர் காயாமல் பார்த்துக்குங்கோ, தினமும் தண்ணி விடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஒரு மாதம் கழித்து அவர் தோட்டத்தை பார்க்குறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு, நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். வேர் காயாமல் பார்த்துக்க சொன்னீங்க, தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்றா பிடுங்கி பார்த்து வேர் காயாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சனே, அவ்வளவுதான் அப்படின்னார். அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கிலாந்தில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம், இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காபி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக. ஐயோ பாவம், நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்து தான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர்
கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம். அவருக்கு ஒத்தாசையாக அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார். ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.